கறி 3 கிராம் ஒரு 7 விசில் வர வரைக்கும் சூப்பர். 1 கிலோ 50 கிராம்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், மிளகா, மஞ்சள், கறி மிளகா மஞ்சள் தண்ணி அது முழுகிற வரைக்கும் 1-6 விசில் வர வரைக்கும் அப்புறம் இறக்கிடணும், போடக்கூடாது. ஒரு கிலோ கறிக்கு உள்ள மேசம் கட்டி நல்லா கொதி வந்தோம்னா பசியை கழுவி போடணும். கழுவி ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். ரொம்ப குழைக்க பிறகு அந்த கேஸ் ஆன பிற்பாடுதான் திறக்கணும். அரிசி போட்ட உடனே லைம் தண்ணி தேவையான உப்பு நல்லா இஞ்சி இலை லவங்கம் இஞ்சி போண்ட கிண்டணும் உப்பு போடணும்
உப்பு தான் உப்பு ஆட் பண்ணணும். ஏன்னா கறி வேகும் போது போட்டீங்கன்னா சீக்கிரம் வேகாது கறி. உப்பு அதுக்கு இந்த குழம்புக்கு ஏற்ற உப்போட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு காரம் இருக்கணும். அதில் நெட்டா இருக்கும் போதே வடிக்கணும். இந்த ஸ்டேஜ்ல வடிக்கணும், இந்த ஸ்டேஜ்ல வடிச்சிடணும். டேஸ்ட் பண்ணிக்கங்க. ஒரு கல் தூக்கலா இருக்கணும், ஏன்னா அரிசி ஊறணும். அது ஒரு கல் தூக்கலா, மிளகா தூளும் இருக்கணும், காரமும் இருக்கணும், உப்பும் இருக்கணும். உப்ப குழம்பே ரெடி. அதை எடுத்து ரைஸ்ல மிக்ஸ் பண்ணணும். ரைஸ் உடையாத அளவு ரைஸ் உடையாத அளவு மிக்ஸ் பண்ணணும். தோசைக்கு தோசைக்கல் நல்ல வெயிட்டா இருந்து இல்லைன்னா அலுமினியம் அதை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணணும். ரைஸ ரொம்ப லைட்டா கலரி விடணும். ஒரு மூணு ஸ்பூன் ஃபுல் ஃபுல்லா ஊத்தி மூடிடணும். அவ்வளவுதான். அதுதான் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கும் ஸ்லோ ஃபயர்ல. சர்வ் பண்ணு.
டேஸ்டியான மட்டன் தம் பிரியாணி, ஸ்பைசி ஹாட் மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா. உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா போங்க.